ஸோ வந்து இதில் இருக்கும் ஜாபாலி அவருடைய வர்ணனத்தில் விட்டோம் லாஸ்ட் கிளாஸ் இல்லையா ஆமாம் அதனுடைய கண்டினியூஷன் அந்த உக்ரஷாப பீதையா இவை அதுலேருந்து படிக்கணும் படிங்கோ அதுலேருந்து படிக்கவா படிங்கோ ஆ உக்ரஷாப கம்பித தேஹையா பிரணயினியா இவை அது இல்லை வச்சுட்டுமா ஆ படிங்கோ உக்ரஷாப பீதையா இவை கம்பித தேகையா இல்ல

பகவந்தம் ஜபாலிம் அகம் அபஷம் அதோட போய் சேர்த்துக்கணும் இந்த பேராகிராஃப்ல என்ன என்ன சொல்றாரு கவி அப்படின்னா ஒரு ஒரு ஸ்திரீ ஆனவள் ஒரு ஸ்திரீயையும் ஜரா ஜராங்கிறது உங்களுக்கு ஸ்திரீலிங்கம் ஸோ வந்து அந்த ஜர ஜராங்கிறது ஒரு ஸ்திரீயை போல இந்த ஸ்திரீ என்னெல்லாம் ஒரு விவகாரம் பண்ணுவாளோ அதே ஒரு சமான விவகாரத்தோடு இருந்து கொண்டு இந்த ஜாபாலியை அது வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி வரப்போகிறது பீதயா ஈவ கம்பித்த தேகையா இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்திரீ நாரிங்கிறது சொல்லலை அது அது வந்து ஜராங்கிறது ஸ்திரீலிங்கம் இருக்கிறதுனால அதுக்கு சமானமாக இங்க வார்த்தைகள் சிலது வரதுனால நம்ம நாரி அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் இங்கே நாரிங்கிறது பதமாக போடலை உக்ரஷாபீதையா இவ கம்பித்த தேகையா எப்படி வந்து ஒரு உக்ரமான ஒரு பயங்கரமான ஒரு சாபத்தினால பீத்தையா பயந்து போனவள் எப்படி ஒரு ஸ்திரீயானவள் ஒரு பயங்கரமான சாப்பத்தினால் பயந்தவள் போல காணப்படுகிறாளோ பய பயத்தினால் கம்பித தேகையா ரொம்ப கம்பனம் ரொம்ப நடுங்குகின்ற ஒரு தேகத்தோட ஒரு ஸ்திரீயானவள் இருக்காளோ அதே போல இந்த ஜராவானது இந்த முனிவர் மேல என்ன அப்படின்னா முனிவர் மேல அந்த ஜரா அந்த கிழட்டுத்தன்மை அப்படிங்கறது அவர் மேல வந்துட்ட காரணத்தினால் அவருடைய உடம்பும் கம்பனையாருதுன்னு அர்த்தம் சரியா ஆஹ் ஸ்திரீ அவள் வந்து நடுங்கின்ற சரீரத்தை உடையவோன்னு சொல்லணும் இவருக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த ஜரா அவருடைய சரீரமானது ரொம்ப ஆட்டம் கண்டுருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பிரணயின் ஏவ விகித கேஷ கிரகையா எப்படி வந்து அந்த பிரணய ஸ்திதியில் இருக்கின்ற ஸ்திரீயானவள் தன்னுடைய கே கேஷத்தை இருக்காளோ அதே அதே மாதிரி அந்த ஸ்திரீ பிரேமிகா ஸ்திரீயை போலவே இவரும் வந்து அந்த கேசத்தோடு இருக்கின்றார் சரியா கேஷத்தை வச்சுட்டு இருக்காருன்னு அர்த்தம் பிரணயின் இவ பிரணயினி இவ விஹித கேச கிரகையா ஒரு பிரணயினி பிரணயவத்தியா நாயிகையா இவ விஹித கேஷ கிரகையா அப்படின்னா விஹித கிருத்த கேசானாம் கிரக கிரகணம் யயாசாங்கிறது அந்த ஸ்திரீக்கு போகிறது காலத்தில் வந்து காலத்தில் வந்து குப்பித்தமாக இருக்கின்ற கோபத்தோடு இருக்கின்ற ஒரு ஸ்திரீயானவள் தன்னுடைய கேஷத்தை வந்து இருக்கான்னா அவளுக்கு கோபம் வந்துடுது தன்னுடைய நாயகன் மேலே அப்படின்னா அந்த தலையெல்லாம் விரிச்சு விட்டுன்னு இருக்காளோனோ அதுபோல் இவரும் இவருடைய தலை வந்து விருந்திருக்கிறது ஆர் இவருடைய இந்த ஜராங்கிறது அந்த தலையில் கொடுக்குற சில மாற்றங்களை செய்கிறது குருத்தையா இவ கிருத பங்கையா எப்படி வந்து ஒரு ஒரு பிரணயினி ஸ்திரீ தான் திருப்பின்னு சொல்லணும் அந்த நாயிகாவானவள் தன்னுடைய ஒரு கோவத்தினால் சுருக்கத்தோடு இருக்கின்ற ஒரு புருவ புருவ பாகத்தோடு இருக்கின்றாளோ அப்படின்னா கோவத்தினால புருவங்கிறது சுருக்கம் சரியா எய்தர் என் என்னங்கிறது எய்தர் மேல தூக்கிக்கும் இல்லைன்னா கீழே வரும் அப்படி சுருங்கின புருவத்தோடு இருக்கின்ற ஒரு ஸ்திரீ எப்படி கோவப்படுற ஸ்திரீ எப்படி இருக்காளோ அதே மாதிரி இந்த ஜராவானது இவர் இவருனுடைய அந்த புருவ பாகங்களை சுருக்கு விட்டது அப்படின்னா அந்த ஏஜுங்கிறது காணப்படுறது அவருடைய வயசு வந்து ஜாஸ்தியாக எடுத்துங்கிறதுனால தெர் ஆர் சம் ரிங்கிள்ஸ் அதாவது அந்த சுருக்கங்கள் காணப்படுகின்றன அப்படி இருக்கின்ற புரு இவர் இவ ஆக்குலித்த கவனையா ஒரு ஸ்திரியானவள் மத்தம் ஏதாவது ஒரு மதுபானத்தினுடைய ஒரு சம்சர்க்கத்தினால எப்படி வந்து அவளுடைய கவனம்ங்கிறது கிளியராக இருக்காதோ ஒரு ஆக்குலித்தம் அப்படின்னா வளைஞ்சு கிழஞ்சி போறாளோ அதுபோல இந்த ஜரா அவஸ்தையினால் இந்த ஜாபாலியினுடைய கவனமும் ரொம்ப வந்து ஸ்டெடியாக இல்லைன்னு அர்த்தம் அவருடைய அவர் வந்து அதுக்குன்னு வளைஞ்சி விளைஞ்சி போல ரொம்ப மந்தமாக நடக்கிறார் ஸ்லோவாக வந்து ஒரு 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 வாக்கிங்கிறது இருக்கு அவருக்கு அப்புறம் பிரசாதிதையா இவ பிரகட்டித்த திலக்கையா ஜரையா அந்த ஜரையினால் பிரசாதிதையா பிரகட்டித திலக்கையா ஸ்திரீக்கு சொல்லும் போது அலங்காரம் செய்யப்பட்ட பிரசாதிதம் அப்படின்னாலே அலங்கிருத்தம் நடத்தும் அவ அலங்காரம் செய்யப்பட்ட அந்த திலக்கங்கள் வந்து அவளுடைய நெற்றியில் காணப்பட்டன இந்த ஜராவினால் என்ன மாதிரி ஒரு திலக்கம் காணப்பட்டதுன்னா சுருக்கம்ங்கிற ஒரு திலக்கம் காணப்பட்டது சரியா இந்த மாதிரி கிரகித விரதையா இவ பஸ்ம தவலையா தவலீகிருத்த விக்கிரகம் இவ்வாறாக ஒரு கிரகித இது விரதையா ஒரு ஸ்திரீயானவள் எப்படி தன்னுடைய ஒரு விரதம் ஒரு விரதம் எடுத்துட்டு இருக்கிற ஒரு ஸ்திரீயானவள் அந்த பஸ்ம தவலையா அந்த பஸ்மங்கிற ஒரு தவலா அதனுடைய ஒரு சுப்ரவர்ணம் அதை வந்து பூசின்னு இருக்காளோ அதுபோல இந்த ஜரையினுடைய ஒரு ஆக்கிரமண ஆக்கிரமணத்தினால் இவருனுடைய அந்த சரீரமானது தவலீகிருத்த விக்கிரகம் விக்கிரகம்னா ஷரீரம் நடத்தும் ஆகாரம் ஸோ வந்து இவருடைய காயமானது தவலீகிருத்தம் அப்படின்னா சுப்ரீகிருத்தம் இட்ஸ் வெரி பேல் இன் கலர் ஒரு வயசாயிடுச்சுன்னா தே வில் நாட் மெயின்டைன் த சேம் பிங்கிஷ் கலர் வெள்ளையாக இருக்கவாளுக்கு சொல்கிறேன் கருப்பாக இருக்கிறவங்கள பற்றி பேச்சே இல்லை வெள்ளையாக இருக்கிற வாளுக்கு அந்த பிங்கிஷ் போய் ஒரு மாதிரி ஒரு பேல்னஸ் இந்த ஃபேஸுங்கிறது வரும் அது வந்து இந்த ஜராவானது ஜராவினால் செய்யப்பட்டது இந்த மாதிரி அந்த தவலீகிருத்த விக்கிரகம் பகவந்தம் ஜாபாலிம் அகம் அபஷ்யம் அப்படின்னு சொல்கிறது வைஷம் சரியா இருக்கா அதுக்கப்புறம் ஆயாமினி விதி கலித பாண்டுரா விதி தபசா விஜித்ய

அகம் ஸோ இப்போ வந்து வந்து வர இந்த இந்த விபக்தி எல்லாமே என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவா போறது சரியா ஆயாமினி பிகி பலித்த பாண்டுராபிகி ஆயாமினா ரொம்ப விஷாலம் ஆர் நீண்ட இருக்கின்ற பலித பலித பாண்டூராபிகி பாண்டுரம்னாலே வெண்மை பலித்தம்னா திருப்பியும் அகெய் அந்த 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 வெண்மையை வந்து என்ஃபசைஸ் பண்றது பிகாஸ் ஆஃப் த ஏஜ் ஸோ அந்த நிறங்கிறது பித்த நிற இல்லை வயசான ஒரு நிற அந்த மாதிரி இருக்கின்ற ஜட்டாபிகி அதுக்கப்புறம் தபசா விஜித்திய முனிஜனம் அகிலம் தர்ம பதாகாபிகி அவருடைய தபஸினால் தபசா என்னது முனிஜனம் அகிலம் அந்த முனி முனிஜனங்களுடைய கூட்டம் அகிலம் எல்லாவற்ற எல்லா எல்லாரையும் தர்ம பதாகாபிகி அதாவது அந்த தபசா அந்த தபசினால் அகிலம் எல்லா முனிஜனம் அந்த ரிஷி லோகத்தையும் விஜித்திய வென்றுவிட்டு உச்சிருதாபிகி தர்ம பதாகாபிகி அதாவது ஒரு தர்ம ஒரு தர்மத்தை நல்ல உன்னதமாக இருக்கின்ற தர்ம பதாகாபிகி பதாகம்னா உங்களுக்கு கொடி அந்த தர்மத்தை தர்மத்தினுடைய விஜயத்தை சூச்சகம் பண்ணுற மாதிரி இருக்கின்ற அந்த ஜுவ துவஜங்களை போல அந்த ஜட்டை அவருடைய ஜட்டாங்கிறது இருக்குது அப்படின்னா என்ன வந்து பதாகம் போல அவரது மே மேலே தூக்கின்னு இருக்கா அப்படின்னா அப்படி இல்லை அவர் அதான் முன்னாடியே அந்த தீட்சாங்கிறது உங்களுக்கு நான் ஒன்று சொன்னேன் அது வந்து எப்படி வந்து மனசுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கோ அதே மாதிரி சரீரமும் அந்த ஒரு தீட்சை எடுத்துன்ட்டா அதுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி அந்த தன்னுடைய தபஸ்ஸுனால தபஸுங்கிறது அவருடைய சித்தம் பேஸ் பண்ணுது அவருடைய மெடிடேஷனுங்கிறது அவர் வந்து மெடிடேட் பண்ணி வின் பண்ணுறது தபஸா விஜித்திய முனி முனிஜனம் அகிலம் எல்லாரையும் வென்றுவிட்டு அப்படின்னா போர்க்களம் போன்று வென்றதுங்கிற கிட கிடையாது அவர் வந்து தன்னுடைய தர்ம மார்க்கத்திலேந்து வெளிவராமல் அந்த தபஸ் வழியில கரெக்டாக ஃபாலோ பண்ணார் அப்படிங்கிறது குறிக்கிறது அது சரியா ஸோ அந்த முனிஜனம் அகிலம் விஜித்த தர்ம இவ உச்சிருத்தாபிகி எப்படி வந்து ஒரு போர்க்களத்தில் ஒன்னு வெற்றி ஒரு ராஜாவானவன் வெற்றி கொண்டான்னா எப்படி அவனுடைய கொடிங்கிறது மேலே தூக்கி அவனுடைய வெற்றியை உணர்த்துமோ அதே போல இவர் தன்னுடைய தபஸினால் வெற்றி கொள்ளப்பட்ட அந்த அகில முனிஜனங்கள் முனி ஜனங்களை வெற்றி கொண்டார் வெற்றி கொண்ட பிறகு அந்த எண்ணத்தை வந்து அவர் ஸ்தாபிச்சார் அப்படின்னா அவர் ஒன்னு ராஜ்யத்தை ஆளல அந்த தர்மம்ங்கிறத ஸ்தாபிச்சார் தர்மம்ங்கிறத நிலைநாட்டினார் அதை குறிக்கிறா போல இருக்கு அதை குறிக்கிறா போல மேல் தூக்கின் இருக்கு அவருடைய அந்த ஜடா சரியா அப்படிப்பட்ட ஜட்டாபிகி சோ உபசோபிதம் முனியும் அகம் அபஷ்யம் சரியா இருக்கா அவங்களுக்கு அப்புறம் மேல படிங்கோ என்னவாமா அதுக்கப்புறம் அமரலோகம் ஆரோடும் புண்ணிய ரஜுபிகி இவ உபசங்கிரஹிதாபிகி அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அமரலோகத்தை ஆரோடும் ஆரோகணம் பண்ணுறதுக்கு ஆரோகணம் கர்த்தும் அங்கே போவது போவதற்கு ஆசைப்பட்டு கொண்டு புண்ணிய ரப் ரஜ்ஜு அந்த பவித்திரமான ஒரு அதாவது அது மேலே ஏறுறத்துக்கு ஒரு புண்ணியம் என்கிற ஒரு கயரை சங்கிரகணம் பண்ணிண்டார் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த அந்த அளவுக்கு அவர் வந்து தனக்கு ஒரு வசதியான ஒரு தீட்சையோடு இருந்தார்னு அர்த்தம் அதனால அமரலோகம் ஆரோடும் அந்த தேவலோகத்தை ஏ ஏறுவதற்காக அதாவது அங்கே போகணுங்கிற ஒரு ஆசையினால் அங்க அங்கே போ போவதற்காக புண்ணிய ரஜு பிகி புண்ணியம் அப்படிங்கிற ஒரு ரஜ்ஜு ஒரு கயிறு அதாவது அந்த இடத்துல வந்து அதுக்கு வந்து சோபானம் அந்த ஸ்வர்க்கத்துக்கு போனோம் அமரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அளவுக்கு ஏதோ ஒரு புண்ணிய சஞ்சயம்ங்கிறது இங்க பண்ணியிருக்கணும் அந்த புண்ணிய சஞ்சயத்தை தான் அவர் வந்து இத்தனை தபசம் பண்ணாரான்னா இல்லை இருந்தாலும் அந்த அமரலோகத்தை ஏற வேண்டும் என்பதற்காக புண்ணியம் அப்படி என்கிற ஒரு கயிறை சேகரித்து கொண்டார் அப்படின்னா அந்த அந்த அளவுக்கு தன்னுடைய தீட்சையை அவர் வச்சுட்டார் அப்படி இருக்கின்ற அந்த ஜட்டாபிகி உபசோபிதம் முனிம் அகம் அபஷ்யம் சரியா இருக்கா அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அதிதூர பிரவருத்தசிய புண்ணியதரோகோ குசும மஞ்சரீபி இவ உத்காபி ஜட்டாபி உபசோபிதம் அதிதூரம் பிரவருத்த அதாவது இந்த அதி தூர ரொம்ப ரொம்ப தூரம் விருத்தியை அடைந்த புண்ணியதரோகோ அவர் செய்த கிர ஒரு விர்சம் அதனுடைய குசும மஞ்சரீபிஹி அதில் அதுல வளர்ற அந்த பூக்களினுடைய அந்த வரிசையினால் வரிசையோடு இருக்கின்ற அதாவது ஜட்டாபிகிங்கிறது என்ன அப்படின்னா ஜட்டாபிகி உபசோபித்தம் சமலங்கிருத்தம் என்ன இங்கே என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா அவர் வந்து அந்த அவருடைய ஜட்டைங்கிறது ரொம்ப தூரம் பெருசாக இருக்குது அது வந்து என்னென்னா ஒரு புண்ணிய ரூபமாக இருக்கின்ற ஒரு விரக்ஷத்து அதாவது விரக்ஷமே ஒரு புண்ணிய ரூபமாக இருக்குது அந்த விரக்ஷத்திலேந்து வெளிவர ஒரு புஷ்பத்தினுடைய ஒரு ஒரு அது எப்படியோ அந்த மாதிரி அவருடைய ஜட்டா அப்படிங்கிறது அந்த 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 மாதிரி ஒரு புண்ணிய விசேஷத்தோடு இருக்கிறதுன்னு அர்த்தம் சரியா இருக்கா உங்களுக்கு உம்ய அந்த ஜட்டையானது ரொம்ப தூரம் பெருசாக வளர்ந்த அந்த மரத்தினுடைய அந்த மரத்துல இருக்கிற அந்த குசுமம்ங்கிற ஒரு மஞ்சரி குச்சங்கள் அதில் உத்கதா புண்ணியதரோகோ உத்கதாபிகி குச குசும மஞ்சரி பிகி ஈவ ஜடாபிகி உபசோபிதா புரியுறதா எப்படி வந்து ஒரு நீண்ட மரத்திலிருந்து குசுமத்தினுடைய அந்த குச்சம் அந்த பஞ்சஸ் அப்படிங்கிறது வெளிவருகிறதோ அதுபோல இவருடைய இந்த ஜட்டையிலிருந்து புண்ணியம் புண்ணியம்கிறது பிரவர்த்திக்கிறதுன்னு அர்த்தம் இவர் வந்து அந்த மாதிரி ஒரு தீக்ஷ மார்க்கத்தில் இருக்கிற காரணத்தினால அந்த அப்படிப்பட்ட ஜடாபி உபஷோபிதம் முனிம் அஹம் அப் அபஷியம் சரியா இதோட ஒரு இது முடிஞ்சது அதுக்கப்புறம் படிங்கோ உபரகித பஸ்ம திரிபுண்டகேண திரியத் பிரபிருத்த திரிபத் திரிபதகா ம் அதாவது அவர் நெத்தியில வந்து மூணு பட்டை போட்ட விபூதி இட்டு அந்த மூணு பட்டை போட்ட விபூதிங்கிறது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அவருடைய லலாட்ட பழக்கம் அந்த நெத்தி பகுதி அந்த ஃபோர் ஹெட்ங்கிறது என்னன்னா ஹிமாலயத்தில் இருக்கிற ஒரு சிலாதலம் போல அது அந்த சிலாதலங்கள் எப்படி வந்து அங்கே ஸ்னோ கவர்டாக இருக்கும் அவைகள் அவைகள் எப்படி வெண்மையா இருக்குமோ ஏன்னா இவர் ஏற்கனவே தவலீகிருத்த திரவலீகிருத்த விக்கிரகம்னு போன பேராகிராஃபில் பார்த்தோம் இவரும் அந்த மாதிரி ஒரு தவலீகிருத்த தான் இருக்கும் இவருக்கு அந்த மாதிரி முகத்துல எப்படி ஒரு ஹிமாலயத்தில் வெண்மையா இருக்கின்ற சிலாதலத்தில் எப்படி வந்து அந்த கங்கையினுடைய பிரவாகம்ங்கிறது விழுமோ அதுபோல இவருடைய நெற்றியில் மூணு மூணு அந்த இது என்ன சொல்றது விபூதிங்கிறது மூணு பட்டை அந்த பட்டையோடு இருக்கின்றது இவருடைய லலாட்ட பழக்கம் லலாட்ட பழக்கேன உபயத்தம் இப்படிப்பட்ட ஒரு நெத்தி பகுதியோடு இருக்கின்ற முனிம் அகம் அபச்சம் அந்த லலாட்ட பழக்கம்ங்கிறது எது போல இருக்கு ஹீமகிரி ஷிலா தலே தலேன இவ ஹிமகிரி ஹிமாலயத்தில் இருக்கின்ற சிலாத்தலங்கள் அந்த ராக்ஸ் அவைகளை போல இருக்கின்ற லலாட்ட பலகேன உபேதம் மேலும் அதில் என்ன அப்படின்னா இந்த லலாட்ட பழக்கத்துல என்ன உபரச்சிதம் உபரச்சித பஸ்ம திரிபுன்றகேண லலாட்ட பலகேன அந்த பஸ்மம்ங்கிறது விபூதி இட்டு இட்டுக்கொள்ளப்பட்ட அந்த பஸ்மம் விபூதியினுடைய திரிபுன்றக்கேண அப்படின்னா மூணு வள்ளி மூணு வருஷ மூணு லைனு சரியா அந்த மூணு ரேகா அதோடு இருக்கின்ற லலாட்ட பழக்கேன்னு உபேதம் அதுக்கப்புறம் அந்த இப்போ வந்து லலாட்ட பழக்கம்ங்கிறது ஹிமகிரி சிலாத்தலத்துக்கு ஈக்குவலாக சொல்லியாச்சு இப்போ அதில் போட்டு பஸ்மங்கிறது எதுக்கு சமானம் அப்படின்னா திரிய பிரவிற்த்த திரிபதகா ஸ்ரோதக திரையேண திருவக் பிரவர்த்த அப்படின்னா நேராக போகாது ரிவர்ஸுங்கிறது வளஞ்சி போகிறது வளைஞ்சி பிரவிருத்திக்கின்ற திரிபத அப்படினாலே அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து கங்கைக்கு பேரு என்னன்னா அது வந்து சொர்க்கத்துலேயும் இருக்கு இந்த மரத்திய லோகத்திலயும் இருக்கு பாத்தாளத்திலயும் இருக்கு அந்த மாதிரி மூணு ப மூணு வழியிலும் செல்கின்ற காரணத்தினால் அவளுக்கு வந்து திருப்பதகா அப்படின்னு கங்கைக்கு பேர் சரியா அந்த கங்கையினுடைய ஸ்ரோதக ஸ்ரோத்தக திரயம் அந்த பிரவாக திரயம்ங்கிறது எதில் இருக்கின்றதோ எந்த ஹிமாலயத்தில் அந்த ஹிமால ஹிமகிரி சிலா சிலா தலையணை இவ அந்த ஹிமாலயத்தில் உள்ள அந்த பிரஸ்தர தலையனை அந்த கற்கள் போல இருக்கின்ற இந்த பலகேன உபேதம் முனிம் ஓகேவா அபஷம் அது போல காட்சி அளிக்கின்றது எக்ஸாக்டா அந்த ஜெலாத்தலம் போல இஸ் நாட் அன் அலங்காரம் இங்க வந்து சரியா அதுக்கப்புறம் உபேத்தம் சகிதம்னு அர்த்தம் கூட அந்த பலகேன உயுக்தம்னு அர்த்தம் சரியா அதுக்கப்புறம் மேலபுடிங்கோ ஆ அதோமுக சந்திர கலாக்காராபியம் அவலம்பித்த பலி சித்திலாபியம் ப்ரூலதாபியம் அவஷ்டப் அவஷ்டபியமான ஆ ஸோ அதாவது அதோமுக சந்திரகலா அதாவது உல்ட்டாவாக இருக்கின்ற ரிவர்ஸ்ல இருக்கின்ற அந்த சந்திரகலா அந்த சந்திரனுடைய அந்த கலை அதுக்கு சமானமாக என்ன அப்படின்னா அவருடைய அந்த வயசான தன்மை அப்படிங்கிறது எப்படி வந்து அந்த சந்திரகலாவினுடைய அந்த லேகா வந்து விழுமோ அது போல என்ன அப்படின்னா ஈவருடைய புரு லதா அந்த நெற்றி புருவம் இருக்கு பாருங்க அது வந்து வயசானத்தினால தொங்கி போயிடுத்து தொங்கி போயிட்டு இவருடைய திருஷ்டி பதத்தை மறைக்கிறது சரியா சோ அதுதான் இங்க என்ன சொல்றார் அப்படின்னா அதோமுகி யா சந்திரகலா தஸ்யாக ஸ்வரூபம் இவ அதோமுகமாக இருக்கின்ற அந்த நிஷாகர ரேகா அந்த சந்திரையினுடைய கலை கலைன்னா ஒரு ரேன்னு வச்சுக்கோங்க அதனுடைய ஸ்வரூபம் போல அவலம்பித பலி சிதிலாபியாம் அவலம்பிதாகா அந்த வார்த்திய வயசான காரணத்தினால் ஆசிரயம் செய்யப்பட்ட யா வலைய வலையக அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சிதிலமா ஆக்கப்பட்ட அந்த சர்மங்கள் அந்த அந்த இது அந்த ப்ரூலதா அந்த புருவங்கள் அவைகளினால் ரொம்ப ரொம்பங்கிறது ரொம்ப வீக்கா ஆக்கப்பட்ட அதனால என்ன ஆறுது அப்படின்னா அந்த சர்மங்கள் வந்து அப்படியே வந்து கீழே விழற மாதிரி இருக்குது அதனால் அவருடைய புருலதாப்யாம் அவஷ்டபியமான திருஷ்டி அந்த புருலதாப்யாம் அந்த நேத்திர பக்ஷ்மம் அவை அவைகளினால் அவஷ்டபியமானா அப்படின்னா பாதிக்கப்பட்ட திருஷ்டியை உடைய திருஷ்டியானது எவருடையதோ தம் முனிம் அகம் அபஷ்யம் சரியா சரியா இருக்கா அதுக்கப்புறம் மேலே புடிங்க आनावरता मंत्राक्षरा अभ्यासर विबुरता आदरपुटतर्या निष्पत्ति आतिशुचि बिही सत्य प्ररोह है ही यिवा प्रतिनिधिया वृत्ति बिही यिवा करुणारसा प्रहा, प्रवा है ही यिवा दशना मायु <laughs>

கீழ்ஸ் அவைகள் வந்து எப்பவுமே வந்து அந்த அதனால தரந்திருக்கின்ற காரணத்தினால் அந்த தந்தங்கள் அவர்களுடைய பற்களினுடைய அந்த கிரணங்கள் வெள்ள வருது அந்த கிரணங்கள் எப்படி இருக்குங்கிறது தான் இங்க வர்ணனை சரியா அனவரத மந்திர அக்ஷர அபியாச விவருத்த அதர புட்டதையா அனவரதம் அப்படிங்கிறது இடைவிடாமல் எந்த ஒரு மந்திர அக்ஷராபியாசம் அந்த மந்திரத்தினுடைய புனக புனக ஒரு ஆவருத்தி அத அதனால தேன விவருத்தம் அதனால் அனாவிருத்தம் தர தரந்து வைக்கப்பட்ட அதரப்புட்டம் அவருடைய ஓஷ்டபாகம் அதனால அந்த அப்படி இருக்கின்ற காரணத்தினால் நிஷ்பத்பிஹி அதிசுச்சிபிகி சசியப் அந்த அதனால இந்த இந்த மாதிரி ஓஷ்டம் வந்து திறந்திருக்கின்ற காரணத்தினால் அதிலிருந்து வெளிக்கரைங் வெளிக்கிளம்புகிற நிஷ்பதத் பிதித் பிகினா வெளிவந்து கொண்டு இருக்கின்ற அதிசுச்சிபிகி ரொம்ப பியோரா ஸ்வச்சமாக இருக்கின்ற அந்த சத்திய பிரரோகை ஸ்வச்சேந்திரிய இவ கருணாரச பிரவாகை இவ தசனமயூகைஹி ஸோ நிஷ்பத்பிஹி அதிசூச்சி பிகி தசன மயூ கைகி அங்கே போனோம் அது வெளிவருகின்ற ரொம்பவும் பியோராக இருக்கின்ற அந்த தசன மயூ கைகி அந்த பற்களினுடைய அந்த ஒளியினால் தவலித புரோபாகம் நல்லா வெண்மையாக்கப்பட்ட ஃப்ரண்ட் போர்ஷன் மேலும் அந்த வெண் வெண்மை அப்படின்னு சொல்றாலை அந்த மயூக்கத்தினுடைய அந்த தவலதா அப்படிங்கிறது என்னன்னா சாட்சாத்து சத்தியப் பிரரோகி இவ சத்திய வாக்கு சத்தியத்தினுடைய ஒரு அங்குரம் வெளிவர மாதிரி இருக்குது அப்புறம் ஸ்வச்சேந்திரிய விருத்திபிகி இவ அவருக்கு வந்து அவனுடைய சித்தாதி இந்திரியானாம் கர்மாணி அவைகள் எவ்வளவு வந்து ஸ்வச்சமா இருக்கு அப்படிங்கிற ஸ்வச்சமாக இருக்கின்ற இந்திரியத்தினுடைய விருத்தியோடு இருக்கின்ற மாதிரி தெரியிறது அப்புறம் கருணாரச பிரவாகி இவ கருணை கரு தயை அப்படிங்கிற ஒரு ரசம் ரசம்ங்கிறது இங்க வந்து கருணா ரசம்ங்கிறது அந்த ரசம் இல்லை அந்த கருணையே ஒழுகி அதனுடைய ஒரு பிரவாகத்தோடு இருக்கின்ற மாதிரி இந்த தசனமயூ கைகி இந்த பற்களினுடைய அந்த ஒளியானது தவலித புரோபாகம் அவருடைய ஃப்ரெண்ட்டு அந்த முகத்துக்கிட்ட இருக்கின்ற போர்ஷனை வந்து வெள்ளையாக்கப்பட்டு மேலும் அவர் பார்க்குறதுக்கு எப்படி இருந்தார் அப்படின்னா உத்வமது அமலகங்கா பிரவாகமிவ ஜன்னும் அதாவது ஜன்னுன்னு ஒரு ஒரு பௌராணிக்க கதா என்ன அப்படின்னா புராண கதா பாகீரதனுடைய பிரார்த்தனையினால் கங்கையை வந்து பூமோ ஆகச்சந்தி கங்கா சிவசிய சிரோதேசம் பிராப்தா சிவனுடைய இது சிரோதேஷத்துலேருந்து பூமிக்கு அழசிண்டு வரப்பட்டா கங்கா பகீரத நாள் புனக பிரார்த்திதா சதி சலந்தி மார்கே ஜன்னு நாமக பூபாலசிய யக்ஞ பூமியும் ஜலேன பிளாவையாமாசை திருப்பியும் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா சிவனுடைய ஜட்டாமுடியிலேருந்து ரெக்வஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள வரப்பட்டது திருப்பியும் அப்போ வந்து ஜன்னுன்னு ஒரு ராஜாவினுடைய யக்ஞ பூமியை வந்து ஃபுல்லாக ஜலமாக்கி நாசம் பண்ணிட்டா அதனால் குருத்தக ஜன்னுஹு தாம் கங்காம் அபிபத்து ரொம்ப கோபமடைந்த அந்த ராஜாவானவன் அந்த கங்கையை குடிச்சுட்டான் குடிச்சதுக்கப்புறம் புனக பகீரத்திய பிரார்த்தனையா ஜன்னு நிற்பேன ஸ்ரோத்ராது பகிஹி நிசரித்தா பகீரத்திய பூர்வஜானு சமுத்தாரையா மாசை அதுக்கப்புறம் வந்து பகீரத்தனால் பிரார்த்திக்கப்பட்ட அந்த ஜன்னு ராஜாவானவன் தன்னுடைய காது வழியாக அந்த கங்கைய வெளிவிட்டான் தான் அதுக்கு வந்து ஜான்னவி இது கத்தியதே அப்படின்னு புராண கதா அந்த அந்த ராஜாவானவன் இந்த கங்கைய வாயால் குடிச்சுட்டு காது வழியா வெள்ள விட்டான் இவர் வந்து தசனமயூ கைகி தவலித புரோபாகம் அவருடைய பற்களினுடைய அந்த ஒளியினால் வெண்மையாக்கப்பட்ட அந்த பிரண்ட் பகுதியோடு இருக்கின்ற அவர் அவர் பார்க்க மேலும் எப்படி இருந்தார் அப்படின்னா உத்வமது அமலகங்கா பிரவாகம் இவ அங்க வந்து அவன் வாயால குடிச்சிட்டு காதால வெளியூட்டான் இவர் வந்து வாயினாலேயே இவர் வாயிலிருந்து கங்கையானது பொழிவது போல் இருக்கின்றது அந்த அளவுக்கு ஒரு தவளா தவலத்தா இதுக்கு இருக்கு புரியுறதா உத்வமது அமலகங்கா அமலகங்காங்கிறது ரொம்ப பியோரான அந்த கங்கையை பிர கங்கா பிரவாகம் இவ அந்த கங்கையினுடைய பிரவாகம் போல ஜன்னும் அந்த ஜன்னுவானவன் எப்படி வந்து அந்த இந்த மாதிரி வெளிக்கொண்டானோ அவரை போல இவர் காட்சி அளித்தார் புரியுறதா எந்த எந்த ஜன்னுவானவன் அந்த மாதிரி கங்கைய வந்து வெளிக்கொண்டு வந்தானோ காது வழியாக இவர் வந்து அந்த ஜன்னுவை போல இருந்தார் என்ன ஒண்ணு டிஃபரன்ஸ்னா அவன் காது வழியா வந்தது இவருக்கு வந்து வாய் வழியா வர மாதிரி இருந்தது வாய் வழியா வர மாதிரி இருந்ததுங்கிறது ஒரு எக்ஸாஜரேஷன் வரல அந்த அளவுக்கு அந்த இடம் வெண்மையா இருந்ததுன்னு அர்த்தம் புரியுறதா உங்களுக்கு ஆ நடா ம் 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 இருக்கலாம் சொல்லுங்க என்ன கேக்குறீங்க மாமா இது தெரியல இங்க ராஜானு போட்டிருக்கான் மகரிஷியா சரி இவ அப்படியே படிச்சுட்டேன் நான் இந்த ரெட்மி

இல்ல கூட அந்த ரெட்மீல பின்னி இன்னொரு லைன் புரா பகீரத பிரத பகீரத பத பிரவாஹினா கங்கா யஜ்யமானஸ்ய ஜக்னு நாமக பூபாலஸ்ய யஜ்யவாடம் லாவயாமாசன் ம் இங்கேயும் பூபாலன் தான் கொடுத்துருக்கு ரிஷினா ரிஷின்னு வச்சுக்கலாம் அவ்வளோதான் சரியா ம் அதுக்கப்புறம் ம் அவரது சுந்தரி வாசக்கிரகம்

ஆனாதிலம்பித்த கூர்ச்ச கலாபமான கலாபம் ஆனனம் ஆததானம் ஆனனம் ஆததானம் ஆமாம் ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு ஆனனம் முகத்தை வைத்து கொண்டிருக்கின்ற அந்த ரிஷியை அகம் அபஷியம் ச வந்து என்ன அப்படின்னா அனவரத சோம உத்கார சுகந்தி நிஸ்வாச அவகிருஷ்டைஹி மூர்த்திமத்பிஹிபரைகிவ சதா முகபாக முகபாகசநிதைஹி பரிஸ்புரத்பிகி அலிபிஹிஅவிரி அவிரகிதம் அதாவது என்னன்னா இவர் வந்து இடைவிடாமல் அந்த சோமரசபான்கிறது அந்த யாகத்தில் யாகம் போது பண்ணுவ இது பண்ணுவா அருந்துவா அதனால அது அந்த அந்த சோமரசத்திலிருந்து வெளிவருகின்ற என்ன அப்படின்னா ஒரு சுகந்தம் ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லு அதனுடைய ஒரு நிஸ்வாசம் அவர் மூச்சு விடும்போது அந்த காத்து வரும் அதனால் ஆகர்ஷம் ரொம்ப வந்து இழுக்கப்பட்ட எது அப்படின்னா அதாவது அவர் வந்து சோமரசம் குடிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த வாசனைக்கு இழுக்கப்பட்ட அங்கே இருக்கிற அந்த அலி கூட்டங்கள் இருக்கு பாருங்க பிரமர கூட்டங்கள் அவைகள் எல்லாம் வந்து அவருடைய முகத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறதாம் அந்த முகத்துக்கு முன்னாடி நீ வந்து நிற்கிற அந்த கூட்டங்கள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அவருடைய சாப அக்ஷரம் இவை அவர் வாயிலேந்து வர ஒரு சாபம் கொடுக்கற ஒரு வர்ணங்கள் எழுத்துக்கள் எப்படி இருக்குமோ அவர் வாயிலேந்து ஏதோ ஒரு சாப்பத்தை உச்சரிக்கிறார் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து நன்மைக்கு எப்பவுமே வெண்மை கெட்டதுக்கு எப்பவுமே கருப்பு அப்படிங்கிறது நமக்கு லோக்கத்தில் விவகாரம் எப்பவுமே ஸோ வந்து இங்கே அலிகூட்டங்கள் வந்து இவருடைய அந்த சோமவானத்தை ரசத்தினுடைய ஸ்மெல்லினால ஆகர்ஷிக்கப்பட்டு அங்கே வாய் எதிர்க்க வந்து அது அவைகள் சுற்றி நின்றுட்டு அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இந்த முனிவரானவர் அவருடைய சாப்பம் மிகுந்த சாப்பத்தோடு இருக்கின்ற அந்த அக்ஷரங்களை அவர் உச்சரித்தது போல இருக்கான் நல்லா இருக்குல்ல அது நல்ல ஒரு இமேஜினேஷன் இல்லை அதான் சோம உத்கார அனவரத்தம் இடைவிடாமல் எந்த சோமத்தினுடைய ஒரு உத்காரக அந்த சோமரசத்தை குடிக்கிறது அதுலேருந்து வர அதனுடைய ஒரு சுகந்திகி ஒரு சௌரபம் அந்த சௌரபத்தோடு இருக்கின்ற ஒரு நிஸ்வாசக அப்படிங்கிறது அந்த இது ஸ்வசன வாயு தேன ஆக்ரிஷ்டைகி அதனால் இழுக்கப்பட்ட அந்த அலிபிகிக்கு போனோம் அந்த பிரமர சரியா அதனால் அவகிருஷ்டைகினா ஆகர்ஷிக்கப்பட்ட ஆகர்ஷிதைஹின்னு அர்த்தம் மூர்த்தி பத்மிகி அப்படின்னா சரீரத்தோடு இருக்கின்ற அந்த ஷாபாக்ஷரி சாதாரணமா சாபம் கொடுத்தாருன்னா அந்த அக்ஷரங்களுக்கு வந்து ஒரு ஆகாரம் இருக்காது அவைகள் துவனி துவனியினுடைய ஆகாரத்தோட இருக்குமே தவிர சப்தாகாரமா இருக்குமே தவிர ஒரு விக்கிரகம் ஒரு ஸ்வரூபமாக நிற்காது ஆனா இங்க வந்து இந்த சோமரசத்தினால் இழுக்கப்பட்ட இந்த பிரமர கூட்டங்களானது இவருடைய முகபாகத்துல வந்து நிற்கும்போது இவருடைய சாபத்துக்கே ஒரு ஆகாரம் வந்த மாதிரி இருந்ததாம் புரியுறதா அதில் அவகிருஷ்டைகி மூர்த்திபத்வி பத்வி மூர்த்தி மூர்த்தியோடு இருக்கின்ற ஒரு சாப்பாட்சரங்கள் போல அப்படின்னா நிஜமாகவே ஒரு சாபம் கொடுக்கல அந்த அக்ஷரங்களுக்கு ஒரு ஆகாரம் வரல அந்த மாதிரி இல்லை புரியுறதா உங்களுக்கு இவர் வந்து அந்த மாதிரி இந்த அலி கும்பல் இந்த பிரமர கூட்டம் வந்து நிக்கிறதுனால சாட்சாத்து அவர் உச்சரிக்கின்ற அந்த ஷாபாக்சர் ஷாபத்தினுடைய வர்ணங்களுக்கு ஒரு ஆகாரம் வந்தது போல அப்படிங்கிறது ஷாபாக்சரைஹி இவ அப்படின்னு சொல்லும்போது அங்க உங்களுக்கு உட்பிரேட்சா சதா எப்பொழுதும் முகபாக சந்நிதைஹி அவருடைய முகபாகத்துக்கு பக்கத்திலேயே இருந்து கொண்டு பரிஸ்புரத் பிகி அப்படின்னா வெறும்ன நிக்கலாவைகள் இப்படி 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 சஞ்சலித் பிகி மூ மூமெண்டோட இருக்கின்ற அந்த அலிபிகி அந்த பிரமரங்களினால் அவிரகிதம் ரஹிதம் அப்படின்னா விரகிதம் அப்படின்னா இல்லாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் அவிரஹி அவிரகிதம் அப்படிங்கிறது அதுக்கு ஆப்போசிட் சகிதமாக இருக்கு அந்த அவருடைய முகபாகத்துல அவைகள் இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி முகபாகத்தை வைத்து கொண்டிருக்கின்ற இந்த மாதிரி அலி கும்பலோட இருக்கின்ற ஆனனம் யாருக்கோ தத்தம் ஜாபாலி அகம் மாதிரி ஒரு ஆனனம் ஆததானம் அந்த மாதிரி ஒரு முகத்தை வைத்து கொண்டிருக்கின்ற அந்த ஜாபாலி முனிவரை நான் பார்த்தேன் சரியா அதுக்கப்புறம் அதி நிம்னதர கண்டகர்த்தம் அதி ரொம்ப மெலிந்து இருக்கின்ற காரணத்தினால் நிம்னதரம் ரொம்ப கம்பீரமாக இருக்கின்ற கண்ட பிரதேசம்னா உங்களுக்கு கன்னம் சீக்ஸ் அப்புறம் கர்த்தம் அத அதனுடைய அஹ் சீக்ஸ் மற்றும் அதுக்கு கீழ் இருக்கிற போர்ஷன் அந்த கழுத்துன்னு சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் உன்னத தர ஹனு கோணம் அதன் அவர் வந்து மெலிசா இருக்கிற காரணத்தினாலேயே உங்களுக்கு ஒல்லியா இருக்கிற வாழ்க்கே சாதாரணமா மூக்கு இருந்தாலும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியும் அதே மாதிரி ஜா ஜா போர்ஷன் இருக்கு பாருங்க ஹனுனா உங்களுக்கு ஜா அது வந்து ஸ்ரீலிங்கம் ஹனுங்கிறது அந்த ஜா போர்ஷனும் எப்படி அப்படின்னா குண்டா இருக்கிற வாளுக்கு ஃபுல்லா ஃப்ளஷ் இருக்கும் அதனால தெரியாது அந்த இதனால மறைச்சிருக்கும் அதனால அவளுக்கு வந்து அந்த ஜா போர்ஷன் வந்து நீண்டு தெரியாது அதே ஒல்லியா இருக்கிற வாளுக்கு உங்களுக்கு மூக்கோ இதுவோ வந்து நீண்டு தெரியும் அதனால உன்னத உன்னத தர அனு கோணம் ரொம்ப நீண்ட அந்த ஜா போர்ஷன் அண்ட் கோணம்ங்கிறது நாசிக்கா அதுக்கப்புறம் ஆக்கரால தாரகம் ரொம்ப பிரகாசத்தோடு இருக்கின்ற தாரகம்ங்கிறது அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கண்ணனுடைய அந்த பியூப்பிள் வாழை அவைகள் அதை வைத்து கொண்டு இருக்கின்ற ஆனனம் எல்லாம் அந்த ஆனனமுக்கு போறது அப்புறம் அவசீரியமான விரல நயன பக்ஷ்மாலம் அவசீரியமானம் அப்படின்னா விழுகின்ற அப்படின்னு அர்த்தம் விரலம் அப்படின்னா கொஞ்சம் இருக்கின்ற நயன பக்ம அந்த கண்ணனுடைய அந்த ரப்ப இருக்கு பாருங்கோ அவைகள் வயசான காரணத்தினால விழுந்துன் அப்படி விழுது விழு விழுகின்ற காரணத்தினாலும் விரலம் நிறைய இல்லை ரொம்ப அப்படியே எக்கச்சக்கமான ஐலாஷஸ் இல்லை ரொம்ப கொஞ்சம் இருக்கின்ற நயன பக்ஷமாலம் நயனத்தினுடைய அந்த பக்மங்கிறது இமை அவைகளினுடைய வாலம் மாலங்கிறது வரிசை அதையோடு அதோடு இருக்கின்ற ஆனனம் ஆததானம் உத்கத தீர்க ரோம ருத்த ஸ்ரவண விவரம் மேலே எழுகு எழும்புகின்ற அந்த ரோமம் தீர்க்கமாக காது பக்கத்தில் அவருக்கு ரோமம் முழைச்சுட்டுருக்கு அவைகள் மேலே எழும்புற காரணத்தினால் மறைக்கப்பட்ட ஸ்ரவண விவரம் விவரம்னா ஓட்டைன்னு அர்த்தம் அந்த காதுகளினுடைய அந்த ஓட்டையானது அந்த ரோமத்தினால் மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற ஆனனம் ஆததானம் அப்புறம் ஆனா ஸோ ஆனாபிலம்பித கூர்ச்ச கலாபம் ஆனனம் ஆததானம் ஸோ வந்து முதல்ல வந்து உத்கத தீர்கரோமருத்தங்கிறது காது கிட்ட வந்து வர முளைக்கின்ற மு அந்த முடியினால் அந்த வந்து ஸ்ரவண விவரங்கிறது அந்த காதுனுடைய ஓட்டையே வந்து மறையப்பட்டது அந்த அந்த மாதிரி ருத்த சிரவண விவரத்தோடு இருக்கின்ற ஆனனம் ஆததானம் முனிம் அகம் அபசியம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஆ கூர்ச்ச கலாபம் ஆனனம் ஆததானம் ஆ நாபி அப்படின்னா நாபி பர்யந்தம் அவருடைய நாபி வரைக்கும் நீண்ட லம்பிதம் அப்படின்னா நீண்ட கூர்ச்ச கலாபம் அப்படிங்கிறது அவருடைய தாடி அந்த அதனுடைய கலாபங்கிறது சமூகம் எக்கச்சக்கமா இருக்கு அந்த தாடியானது இது வரைக்கும் நீண்டிருக்கு ஆ நாபி பிரதேசம் வரைக்கும் அப்படிப்பட்ட ஆனனம் முகத்தை ஆததானம் தானம் வைத்து கொண்டிருக்கின்ற அந்த ஜாபாலிம் முனிம் அகம் அப்பஷ்